வணக்கம் நண்பர்களே நான் புஷ்பநாத நார்வும் நம்ம கூத்தடிகள் சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா நம்ம லைஃபுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது ஒரு சில லாஜிக் எப்பவுமே இருக்கணும் ஒரு சில ப்ராக்டிசஸ் எப்பவுமே இருக்கணும் இல்லைங்களா அப்படி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சும் தெரியாமல் இந்த ஒரு ப்ராக்டிஸ் அவங்க மனசில் கண்டிப்பாக இருக்கும் அதை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க வரோம் அது என்ன அப்படின்னா 1820 ரூல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது இதை வந்து 1820 பிரின்சிபல்னு சொல்லுவாங்க வில்ஃப்ரெட் பேரட்டோ பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வில்ஃப்ரெட் பேரட்டோ அவர்கள் வந்து ஒரு இட்டாலியன் அவர் வந்து இட்டாலி நாட்டில் இருக்கிற செல்வங்கள் நிலங்கள் வந்து எப்படி பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஒரு ஆராய்ச்சி வந்து ஸ்டார்ட் பண்ணார் அதில் அவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா 80% நிலங்கள் 20% மக்கள் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து 20% நிலங்கள் மட்டும்தான் 80% மக்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு முக்கியமான ஒரு கான்ட்ரடிக்ஷன் வந்து கண்டுபிடிச்சார் என்ன அப்படின்னா அந்த நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த பணம் அதிகாரம் செல்வம் இது எல்லாத்தையுமே யார் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 20% மக்கள் அதே மாதிரி 80% மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா 20% நிலங்கள் பணம் அதிகாரத்தில் இருந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சார் இந்த லாஜிக் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றது ஒவ்வொரு ஸ்டேஜில் வரவங்க காலகட்டத்தில் வந்து அப்ளை பண்ண ஆரம்பித்தாங்க எப்படின்னா ஒரு டீமில் வந்து ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அதில் ஆக்சுவலாக வந்து ஒரு 2 பேர் தான் எக்ஸ்ட்ரீம் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஃபுல்ஃப்ளெஜாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க மீதி இருக்க பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க மீனிங் கிடையாது ஆனால் அந்த ஒட்டுமொத்த ரிசல்ட்ஸ் வந்து யாரால வருதோ அந்த 2 பேரால் தான் ஸோ அதான் 1820 பிரின்சிபலோட லாஜிக் இது வந்து நம்ம எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணலான்றாங்க எப்படின்னா ஒரு 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 டீமுக்குள்ளே இல்லை ஒரு கிராமத்தில் வந்து ஒரு பிரச்சனை வருதுன்னா 20% மக்கள் தான் வந்து 80% பிரச்சனைக்கு காரணமாக இருப்பாங்க மீதி இருக்க 80% பேரும் இந்த 20% பேர் தான் சார்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம இது வந்து டெய்லி லைஃப்லேயும் வந்து நம்ம எல்லா விஷயத்துலையும் எடுத்துக்க முடியும் சரி நான் குரூப் ஆக்டிவிட்டி இதெல்லாம் விட்டுருங்க நம்ம இண்டிவிஜுவலுக்கு எப்படி நீங்கள் எடுத்துக்கலாம்னு சொல்லி கேட்கும்போது முதல் விஷயம் நம்ம ஒரு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு இல்லைங்களா அந்த 24 மணி நேரத்தில் நம்மளோட தாட் ப்ராசஸ் என்னவா இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணுங்கள் தாட் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா 80% மணி நேரம் சரிங்களா அந்த 24 மணி நேரத்தில் பெரும்பாலான நேரங்கள் நம்ம ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் இல்லை குறிப்பிட்ட ஆஸ்பெக்டில் மட்டும்தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்போம் இல்லைங்களா அதை ஃபோக்கஸ் பண்ணுறது மூலமாக நம்ம கம்ப்ளீட்டாக 80% ரிசல்ட்ஸ் வந்து கொண்டு வர முடியும்னு சொல்கிறாங்க இதுக்கு என்ன லாஜிக் சொல்கிறாங்க அப்படின்னா வைட்டல் ஃபியூ ட்ரிவியல் மினி அப்படின்னு சொல்கிறாங்க வைட்டல் ஃபியூ ட்ரிவியல் மினி இதை தமிழில் என்னவா சொல்ல அப்படின்னா ஆக்சுவலாக நமக்கு லைஃபுக்கு தேவையானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிக மிக குறைந்த விஷயங்கள் தான் இல்லைங்களா ரொம்ப ரொம்ப குறைந்த விஷயங்கள் தான் அந்த குறைந்த விஷயங்கள் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணும்போது முழுமையான மகிழ்ச்சி வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே இந்த பிரின்சிபல் நம்ம லைஃபுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல் விஷயம் உங்களுக்கு லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக மகிழ்ச்சியாக உங்களுக்கு ஆக்சுவலி என்னென்ன வேணும்னு நினைக்கிறீங்க இல்லையா அதை முதல் ஒரு 10 விஷயத்தை வந்து லிஸ்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க சரிங்களா முதல் 10 விஷயம் லிஸ்ட் அவுட் பண்ணுறோம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா 24 hours டைம் விட்டுருங்க 24 மணி நேரம் கழித்து அந்த கம்ப்ளீட் 10 ஆக்டிவிட்டியில் 2 விஷயம் மட்டும் எடுத்துக்கோங்க அந்த 2 விஷயத்தை மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல்லில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணும்போது மற்ற 8 விஷயங்கள் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதை அசோசியேட் பண்ணி தான் இருக்கும் எனவே நீங்கள் கம்ப்ளீட்டாக 10 விஷயத்தையும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறது மூலமாக எல்லா எனர்ஜி வந்து டைலூட் பண்ணுறோம் இல்லைங்களா இப்போது 2 முக்கியமான விஷயம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 2 விஷயத்தை மட்டும் நம்ம ஈஸியாக வந்து ஜெயிக்க முடியும் கம்ப்ளீட்டாக 10 விஷயத்தை அட்ட ஸ்டேஜில் ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்மளோட எனர்ஜி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும்ல அப்போ கம்ப்ளீட்டாக நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ வைட்டல் ஃபியூ ட்ரிவியல் மினி ஓகே இந்த இன்னும் வந்து நம்ம லைஃப்பில் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்க லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள் நீங்கள் சாப்பிட்றது தூங்குறது குளிக்கிறது ஓடுறது ஒடியாறது இது எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள் அதில் குறிப்பிட்டு மொபைல் ஃபோன் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்க செல்ஃபோன் தாண்டி வந்து படங்கள் எவ்வளோ நேரம் பார்க்குறீங்க இது எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு உங்களோட கோல் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிங்க இல்லையா அந்த கோலுக்கு நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எதெல்லாம் ரிலேட்டிவாக இருக்குது இல்லை எதெல்லாம் தேவையில்லாத உங்கள் டைம் எடுக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள் அப்போது மனசாட்சியே இல்லாமல் எதெல்லாம் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் டைம் வேஸ்ட் ஆகுதோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டே வரும்போது ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் இதுதான் டைரெக்டாக இந்த ஒரு ரிசல்ட் கொடுக்கறதுக்கு கனெக்டிவிட்டி ஆகிருக்குன்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ அதை ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்மளோட ரிசல்ட் ஈஸியாக ரீச் அவுட் பண்ண முடியும் என்னென்னா ஆக்சுவலாக நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் தான் வேணும் அது திறமை இல்லை அதை தாண்டின எஃபர்ட் இல்லைங்களா ஸோ இதை மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணும்போது நம்மளோட ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக வரும் ஸோ வைட்டல் ஃபியூ 80% ஆஃப் ரிசல்ட்ஸ் ஆர் கிரியேட்டட் பை 20% ஆஃப் எஃபர்ட் நம்ம 20% எஃபர்ட் ப்ராப்பராக கொடுக்கும்போது 80% ரிசல்ட் வரும் இந்த 80%ன்றது கரெக்டாக ப்ராப்பராக வந்து நம்ம வந்து கால்குலேட் மெஷர் பண்ணலாம் அவசியம் கிடையாது நம்ம எந்த விஷயம் கரெக்டாக வேணுமோ சரி ரொம்ப ரொம்ப கம்மியான விஷயம் வேணுமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக ரிசல்ட் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க
எனவே நம்ம எல்லா விஷயத்துலயும் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணாம கரெக்ட்டா எது வேணுமோ அதுக்கு மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணி செயல்படுத்த முடியும். நம்ம லைஃப்ல வந்து இப்போ இன்றைய காலகட்டத்தில் வந்து நம்ம செல்ஃபோன்றது நிறைய நேரம் யூஸ் பண்றோம். அதுலயே கூட வந்து இப்போ ஹெல்த் மானிட்டர் பண்றதுக்கு நிறைய ஆப்லாம் கூட வந்துருச்சு இல்லைங்களா. அதில் நம்ம வந்து எந்த ஆப் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறோம், யூடியூப் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறோம், வாட்ஸ்அப் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறோம், ஃபேஸ்புக் எவ்வளோ நேரம் செக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ரேஷியோ வந்துருச்சு இல்லையா. அப்போது எதுக்கு அதிக கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து நம்மளோட கான்சன்ட்ரேஷன் எதில் இருக்குது அப்படின்றது நம்ம கான்சியஸாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ யூடியூப்பில் என்ன வீடியோஸ் பார்க்குறோம் அது நம்மளோட பர்சனல் லைஃபுக்கு என்ன மாதிரி தேவைப்பட போகுது. இப்போ வந்து ஃபினான்ஷியலாக உங்களுக்கு ஒரு கோல் இருக்குது, ஒரு கார் வாங்கணும், வீடு வாங்கணும்னு சொல்லி ஒரு கோல் இருக்குது அப்படின்னா அது ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறீங்களா, இல்லை என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறீங்களா, எதில் உங்களோட டைம் மேக்ஸிமம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து அதோட ரிசல்ட்ஸ் வரும். எனவே 18-20 பிரின்சிபல் அப்படின்றது டே டு டே லைஃப்பில் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை சேனலைஸ் பண்ணுறதுலேருந்து கம்ப்ளீட்டான ஒரு ரிசல்ட்ஸ் கொண்டு வர முடியும் இல்லைங்களா. ஒரு மலையை முழுக்க முழுக்க நம்ம வந்து கரைக்க முடியாது, ஆனால் அந்த மலை மூலமாக ஏறுவதுக்கு ப்ராப்பரான ஒரு வழியை நம்மளால் உருவாக்கிக்க முடியும். அது சின்ன சின்ன ஸ்டெப் மூலமாக வரும் அப்படின்னு சொல்கிறது 18-20 பிரின்சிபலோட லாஜிக். செவன் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் சொல்லி ஏற்கனவே ஒரு புத்தகம் கூட ஒன்று பேசியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா புட் ஃபஸ்ட் திங் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு லாஜிக் சொல்லியிருப்பார். புட் ஃபஸ்ட் திங் ஃபஸ்ட், நீங்கள் கம்ப்ளீட் லிஸ்ட் அவுட் பண்ணும்போது அதில் எது உங்களுக்கு ப்ராப்பரான ரிசல்ட்ஸ் உடனே கொடுக்கும் அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணி அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். அது வந்து ஒரு நாலு பாக்ஸ் மட்டும் ஒரு லாஜிக்கில் சொல்லியிருப்பாங்க. இம்பார்ட்டன்ட், நாட் இம்பார்ட்டன்ட், இம்பார்ட்டன்ட் அர்ஜென்ட் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப அர்ஜென்ட்டு, அது வந்து இம்பார்ட்டண்ட்டா, அது வந்து நம்ம லைஃப் உடனே இம்மிடியேட்டாக தேவையா, இல்லை நாட் இம்பார்ட்டன்ட் ஆனால் அர்ஜென்ட், ஏன்னா ஒருத்தர் லைஃப் சேவிங்காக அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு நாலு லாஜிக் சொல்லிப்போம். ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த ஒரு லாஜிக் சொல்லுவோம், புட் ஃபஸ்ட் திங் ஃபஸ்ட் அப்படின்ற ஒரு லாஜிக் சொல்லியிருப்போம். நம்ம லைஃபுக்குன்னு வரும்போது நாம் எந்த இடத்துல நம்ம சேனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ப்ராப்பராக ஒரு வெற்றி நோக்கி போக முடியும் சரிங்களா. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபுக்கு கண்டிப்பாக டிசிப்ளினான ஒரு எண்ணங்கள், டிசிப்ளினான ஒரு எக்ஸிக்யூஷன் கண்டிப்பாகவே தேவை. அதை நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து டேப் பண்ணுறது மூலமாக முழுமையான ஒரு வெற்றியை கண்டிப்பாக நம்மளால் செய்து கொள்ள முடியும். லைஃப்பில் வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து செஞ்சிட முடியும், ஆனால் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து பர்ஃபெக்ஷனை க்ரியேட் பண்ணும்போது தான் நமக்கான வெற்றி ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த 18-20 பிரின்சிபலோட நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் க்ரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் எல்லா விஷயத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது சரிங்களா. எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன ரிசல்ட் வேணும், என்ன லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணால் ஒரு ரிசல்ட்ஸ் வருமோ அதை ஃபோக்கஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப்பை க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ சக்ஸஸ் அப்படின்றது என்ன, ஹாப்பினஸ், இந்த பிரின்சிபல் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கிற மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது நாங்கள் நிறைய வீடியோஸ் போடுறது மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.